சுகாதாரத்துறை அமைச்சர் நோய் பாதித்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு சரியான வழிகாட்டுதல்களை செய்யவில்லை என திமுக எம்எல்ஏ எம்பிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் சண்முக சுந்தரத்தை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த், வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் ஆகியோர் நேரில் சந்தித்து மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார், தற்போது கொரோனா நோய் தொற்று தீவிரமடைந்துள்ளது, இதனால் கொரோனா பரிசோதனை எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என்றும், நோய் பரவலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும், சுகாதாரத்துறையின் செயல்பாடுகள் சரியான வழிகாட்டுதல்கள் இல்லாமல் இருக்கிறது என்றும் தெரிவித்தார். மேலும் வேலூர் தனியார் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை நன்றாக அளிக்கிறார்கள், ஆனால் அடுகம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு தண்ணீரே வழங்கவில்லை, இதனால் நோயாளிகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மாநிலம் முழுவதும் கொரோனா தொற்று ஏற்பட்டவர்களுக்கு தரமான சிறப்பான சிகிச்சை அளிப்பதாக கூறுகிறார், ஆனால் சுகாதாரத்துறையில் போதுமான வழிகாட்டுதல்கள் இல்லாததால் சரியான சிகிச்சை கிடைக்கவில்லை என்றும், இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு அளித்ததாக கூறினார். எங்களுடைய கழக தலைவர் தளபதி அவர்களுடைய ஆலோசனை அறிவுறுத்தல், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினரும் வேலூர் சட்டமன்ற உறுப்பினரும் நானும் இன்று வந்து அவரை சந்தித்து நாட்டில் அதிகப்படியான கொரோனா நோயாளிகள் கொரோனா பரவுகின்ற நிலை சென்னைக்கு அடுத்து வேலூரில் அதிகமாக பரவுகின்றது என்று எங்களுடைய தெரிவித்தோம். விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், கொரோனா பரவலை தடுக்க வேண்டும், இந்த மாவட்ட மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இங்கே அவரிடத்தில் நாங்கள் அறிவுறுத்தி கூறினோம். குறிப்பாக வேலூரில் அந்த ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கிறத வந்து அதிகப்படுத்தணும், வெளியூர்லேருந்து வரக்கூடிய பரவக்கூடிய அந்த பரவலை தடுக்க வேண்டும், ஸ்வாப் டெஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதிகமாக எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டதன் வாயிலாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உடனடியாக அதற்குண்டான நடவடிக்கையை நான் எடுக்கின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். வேலூர் மக்களுக்கு எந்தவித ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது, வேலூர் மாவட்ட மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருந்த வாயிலாக அவர் அனைத்தையும் செய்து தருகிறார் என்று தெரிவித்திருக்கின்றார். நேற்று இரண்டு மூன்று நாட்களாக நாம் பார்த்து கொண்டிருப்போம், நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் வரக்கூடிய யாருக்கெல்லாம் கோவிட் பாசிட்டிவ் வருகின்றதோ அவர்களுக்கெல்லாம் நாங்கள் சிறந்த முறையில் நாங்கள் ட்ரீட்மெண்ட் செய்கின்றோம் என்று சொன்னார்கள். இங்கே வெகு சில பத்திரிகையாளர்கள் நீங்கள் வருகை தந்திருக்கின்ற உங்களுக்கு தெரியும், நம்முடைய ஒரு நாலஞ்சு பத்திரிகையை சார்ந்தவர்கள்லாம் கூட நம்ம வேலூர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க, அங்கே அவர்களுக்கு எப்படி சிகிச்சை செய்தார்கள் என்று அவர்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும். நான் கேட்டுக்கொள்வது வேலூர் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இன்றைக்கி கோவிட் பாசிட்டிவ் இருக்கவங்களை அட்மிட் பண்ணால் மாத்திரை மருந்துகள் கூட ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணியை குடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார் என்று சொன்னார்கள். ஆனால் நம்முடைய வேலூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து குடிப்பதற்கு தண்ணீர் கூட சரியாக தருவதில்லை என்று சொன்ன பிறகு நானும் அதனுடைய ஹாஸ்பிட்டல் டீன் எல்லாம் பேசி தண்ணீர் தர வேண்டும் என்று சொன்னோம். இப்போது மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலும் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டேன், குடிப்பதற்கு 4 லிட்டர் தண்ணீர் கண்டிப்பாக ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டலில் போனால் 4 லிட்டர் தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம், கண்டிப்பாக அதை செய்து தருவேன் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவாதம் தந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த கொரோனா பரவலை நம்முடைய வேலூர் மாவட்ட மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், அனைத்தையும் நாங்கள் செய்து தருவோம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களுக்கு உத்தரவாதம் தந்திருக்கின்றார். இருக்குது காரணம், நேற்று கூட பார்த்திங்கன்னா நம்ம பத்திரிகை துறை சார்ந்தவர்கள் வந்து கொஞ்சம் பேர் அங்கே அட்மிட் ஆகியிருந்தாங்க, அங்கே அட்மிட் ஆகிட்டு குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்கலன்னு சொல்லி சொன்னாங்க, எனக்கு ஃபோன் பண்ணாங்க, எந்த பத்திரிகையும் சொன்னாலும் சொல்ல வேண்டாம், நம்ம பத்திரிகையாளர்கள் ஒருத்தர் அந்த அட்மிட் ஆகி குடிக்கிறதுக்கு தண்ணீர்ல சொன்னாங்க, உடனடியாக 1000 வாட்டர் பாட்டிலில் நாங்கள் தண்ணீர் அங்கே கொடுத்துருக்கோம். உடனே நான் அந்த ஹாஸ்பிட்டல் டீனை வந்து நான் ஃபோன் பண்ணி குடிப்பதற்கு எல்லாருக்கும் நீங்கள் தண்ணி கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கேன், அவங்களும் நான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் தேவையான இப்போ நாடாளுமன்றத்தினாலும் சரி, வேலூர் சட்டமன்றத்தினாலும் சரி, நாடாளுமன்றம் சரி, யாருக்கெல்லாம் என்ன உதவி வேண்டுமோ கண்டிப்பாக ஒன்றிணைவு மாநில திட்டத்தின் மூலம் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். இப்பொழுதும் நீங்கள் யார் எங்களுக்கு சொன்னீங்கனாலும் உடனடியாக அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். கோவிட் பேஷண்ட்டுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். பெட்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இல்லை இப்போ கலெக்டர் சொல்லியிருக்காரு, தந்தை பெரியார் கல்லூரி இந்த கல்லூரியில எல்லாம் வந்து பெட்ஸ் கம்மியாக இருந்தது, இப்போ பெட்ஸை வந்து 1000க்கு மேலே நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி சொல்லியிருக்காரு. குறிப்பாக நேற்று ராத்திரி நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை சொல்வது
நீங்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நாங்கள் சிறந்த முறையில் ட்ரீட்மெண்ட் தரோம் சிறந்த முறையில் ட்ரீட்மெண்ட் தரோம் சொல்கிறார். நேற்று ராத்திரி ஒரு பத்திரிகை துறை சார்ந்தவங்க ஒரு வயசானவங்க ஒரு அம்மா அவருடைய அவருடைய பையன் ரெண்டு பேரும் அட்மிட் ஆகிருக்காங்க. ராத்திரி 10 மணிக்கு நீங்கள் கீழே இறங்குவாங்க உங்களை அனுப்பணும் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறோன்னு சொல்கிறாங்க. 10 மணிக்கு ஒரு வயதானவர்களை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கீழே இறங்கி அனுப்புறது தவறு. கோவிட் பேஷண்ட்டை கீழே வந்து நில்லுங்க ஆம்புலன்ஸ் வருதுன்னா ஆம்புலன்ஸ் அரை மணி நேரம் வரல. உடனே எனக்கு தகவல் தெரிஞ்ச பிறகு நான் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு சொல்லி மீண்டும் மறுபடியும் போய் அந்த பெட்டில் படுக்க வச்சேன். ஆகவே சிறந்த முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதையும் அவங்களை வழிநடத்ததையும் சரியாக நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதுதான் இப்போ கோவிட் பேஷண்ட்டை வந்து கூட்டு போறதுக்கு வண்டி இல்லை வண்டி இல்லை என்று ஒரு சொன்ன பிறகு நீங்க பாத்தீங்கன்னா வேலூர்ல ஒரு மாநகராட்சி என்ஜினியருக்கு கொரோனா வந்துருச்சு அவர் அட்மிட் பண்ணிட்டாங்க சிஎம்சியில. உடனே வந்து அவங்களுடைய துணைவியாரை கூட்டு போனோம் ஆம்புலன்ஸ் இல்லைன்னு சொல்லி 2 hours உட்காந்துருந்தாங்க. நான் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரை தொடர்பு கொண்டு 108 அனுப்ப சொன்னா இமிடியட்டா அவர் அனுப்பி வச்சாரு அவங்க போய் அட்மிட் பண்ணோம். எங்ககிட்ட யாரெல்லாம் ஃபோன் பண்ணி உதவிகள் வேண்டும் என்று கேட்கின்றார்களோ உடனடியாக எங்கள் சார்பிலே செய்து தரோம்.